இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டே வந்து நிஃப்டி வந்து பேரேஷில் வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் அது ஆல் டைம் ஹையை போயிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ணி மேலே போக முடியாமல் அப்படியே தொடர்ந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. செல்லிங் வந்து கண்டினியூ ஆனிச்சு. செல்லிங் கண்டினியூ ஆகி பாருங்கள், இந்த வீக்கும் வந்து ஒரு பேரிஷ் ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு நீளமாக. இந்த வாரம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த வாரம் புல் மூமெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதனால் நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ ஹையை வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த லோவை வந்து உடைக்கும் சமயத்தில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் தொடர்ந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நல்லா மேலே போய் மெயின்டைன் ஆகி இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா இது நியூட்ரலாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீளமாக இருக்கிறதுனால ஒன்று அதே லெவலில் மெயின்டைன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, நியூட்ரலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை அப்படியே நம்ம டே சார்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், லாஸ்ட் கேண்டில் சிக்ஸ் வந்து நல்ல வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டமில் வந்து இருந்துச்சு. அதை நம்ம லாஸ்ட்டே வந்து பார்க்கும். ஸோ இந்த லோ வந்து உடச்சி கீழே போகும் சமயத்தில், இந்த லோ உடைக்கும் போது இந்த வீக்லி கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோ உடைக்கிறதுக்கு சமமாக இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான லெவல் ஃபுல்லாக வந்து அந்த டே சார்ட்டில் இந்த லெவல் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த லோ உடைச்சிச்சு அப்படின்னா அது இன்னும் வந்து கீழே போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. டெம்பரவரியாக கீழே போக வாய்ப்பு இருக்குது. எந்த சமயம் வேணாலும் மற்ற கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு அந்த டே டெஸ்ட் மட்டும் ஃபில்லும் வந்து பண்ணலாம். இது ஒன் ஹவரில் வச்சு செக் பண்ணிக்கும் சமயத்தில் இங்கே வந்து பாருங்கள், செல்லிங் வந்து அழகாக புல் பேக் எடுத்துகிட்டு செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு புல் மொமெண்டம் கொடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த செல்லிங்க்கு இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட வந்து இருக்கலாம். பட் ஆனால் ஒன் ஹவர் சார்ட்டில் இந்த லோவையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 18,368 அந்த லெவல் போயிடும். இதையும் தாண்டிச்சுன்னா 18,134 வர வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் தாண்டிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் சென்சிட்டிவ் சப்போர்ட் இது தான் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஒருவேளை இந்த ஹையை கிராஸ் பண்ணி மேலே போகுதுன்னா ஒவ்வொரு லெவலாக பிரேக் பண்ணணும். இங்கே இந்த லெவலாம் தாண்டி எப்போ 18,730 தாண்டுதோ அப்போ தொடர்ந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் நம்ம நிஃப்டியில் நம்ம பார்க்குறது. இது அப்படியே நம்ம 5 மினிட்ஸில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் சார்ட்டு சிபிஆர் கான்செப்டில் உங்களுக்கு புரியும்படி கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே சிபிஆர் கீழே இருக்குது. கீழே இருந்தாலே அதை பேர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வருது. இந்த S1ல புல் பேக் எடுத்து செல்லிங் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக டார்கெட் வந்து S2 அடுத்து S3 செல்லிங் மொமெண்டத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஒன்ஸ் இதை R1-ஐ தாண்டாத வரை எல்லாமே செல்லிங் வாய்ப்பாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கேருந்து அது புல் பேக்கில் செல் பண்ண தொடங்கினாலும் சிபிஆரில் டார்கெட் வந்து S1, இங்கேருந்து புல் பேக் எடுத்துச்சுன்னா S2, அடுத்து வந்து S3 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒவ்வொன்றா வச்சு பார்த்துங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த R1-ஐ தாண்டினா தான் பயங்கர மொமெண்டம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மேலே போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் எங்கெல்லாம் புல் பேக் எடுத்து செல்லிங்க்கு வாய்ப்பு கொடுக்குதோ அதை பயன்படுத்துங்க. இந்த R1-ஐ தாண்டாத வரை நம்ம பயங்க உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த சிபிஆரில் வந்து சொல்லுது. இதோட நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சொந்த முடிவை வச்சு உங்களோட டெசிஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸில் சந்திக்கிறேன். இந்த வாரம் நிஃப்டிக்கு வந்து மைல்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே அமைதா அல்லது கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு சீக்கிரம் மாறுதா அப்படின்னு.